ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியிலிருந்து 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. தற்போது ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 14,000 கனஅடியாக குறைந்திருந்தாலும் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் சுற்றுலா தலம் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டு வரும் பணிகளையும் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ஆட்சியர் சாந்தி ஆய்வு செய்தார். விழுப்புரத்திற்கு அருகே பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஓடும் நிலை உள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை பகுதி காந்தி சிலை அருகே பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் சாலையில் ஓடி வருகிறது. இதுகுறித்து விழுப்புரம் நகராட்சி பொறுப்பு ஆணையரிடம் கேட்டபோது சாலையை உடைத்தெடுப்பதற்கான அனுமதியை வழங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை தாமதப்படுத்தியதால் அடைப்பு எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்போது அனுமதி கிடைத்திருப்பதால் விரைவில் அடைப்பு சரி செய்யப்படும் என்றார். குமரி மாவட்டம் கிள்ளியூரில் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் கைது செய்யப்பட்டார். அஜித்குமார் என்பவர் தனது நிலத்திற்கு தனி பட்டா கேட்டு கிள்ளியூர் தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். நில அளவையர் ஞானசேகரன் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அஜித்குமார் புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து 10,000 ரூபாயை தாலுகா அலுவலகத்தில் ஓணம் கொண்டாட்டத்தில் இருந்த ஞானசேகரனிடம் அஜித்குமார் தந்துள்ளார். அப்போது ஞானசேகரனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறுக்கு அருகே ஆர்ச் அமைப்பதில் இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து ஒரு தரப்பினர் சாலை மறியல் செய்தனர். ஓரத்தூர் கிராமத்தில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கம்புகளால் ஆன ஆர்ச் அமைப்பது தொடர்பாக இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் பூதலூர் 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தஞ்சை கோட்டாட்சியர் இலக்கியா பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆவணி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பஞ்சவர்ண பூ மாலைகள் அணிந்து லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டு தங்கத்தேரை வடம் பிடித்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் மாணவிகள் ஆட்சியர் முன்பு குழந்தை திருமணம் குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடியதுடன் நடனமும் ஆடினர். திருக்கோகர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 12 வகுப்பு மாணவி ஸ்ரீலேகா குழந்தைகள் திருமணம் குறித்த விழிப்புணர்வு பாடலை ஆட்சியர் முன்பு பாடினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் தினசரி பணிகள் என்னென்ன, மாவட்ட ஆட்சியர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆட்சியர் அருணா பதிலளித்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். மேலும் நடனமாடிய 11 வகுப்பு மாணவி லோகேஸ்வரியை ஆட்சியர் பாராட்டி புத்தகத்தை பரிசாக வழங்கினார். திருப்பத்தூர் அருகே அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் மரத்தடியில் கல்வி கற்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாக பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளனர். இங்கு வரும் குழந்தைகளுக்கும் மரத்தடியிலேயே வகுப்புகள் நடைபெறுகின்றன. இது குறித்து வேதனை தெரிவித்துள்ள பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் மழைக்காலம் வந்தால் குழந்தைகள் எங்கே அமர வைக்கப்படுவார்கள் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது. உடனடியாக
புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பால்வாடி கட்டடம் கட்டி இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30 வருடங்களுக்கு மேலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்க. 25 பிள்ளைங்களில் 15 பிள்ளைங்க தான் வர்றாங்க. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால யாரும் வர்றதுக்கு வந்து பயப்படுறாங்க. இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு இதை பில்டிங்கை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்து ஒழுகமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரஸ்ரீ வத்சவா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை மதுரை கோட்ட மேலாளர் சரஸ்ரீ வத்சவா தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. பின்னர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சிக்னல் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றை ஸ்ரீவத்சவா தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் குழு பார்வையிட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீவத்சவா, ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும், பாம்பன் புதிய ரயில் பாலம் பணிகள் முடிந்து போக்குவரத்திற்கு தயாராக உள்ள நிலையில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றார். I am here basically to see the station. We are going to commence services soon. So lot of works as you can see are going on. Station development is underway which will take some time. லடாக்கில் நடந்த பாரம்பரிய திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். லடாக்கில் குளிர்காலத்தை வரவேற்கும் விதமாக பாரம்பரிய ஜான்ஸ்கர் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜான்ஸ்கர் திருவிழாவினை லடாக் துணைநிலை ஆளுநர் பி.டி. மிஸ்ரா தொடங்கி வைத்தார். திருவிழாவில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் பகுதி மக்கள் தங்களது பாரம்பரிய உடைகள் அணிந்து இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி நடனமாடினர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகமாக கண்டு களித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான்ஸ்கர் மக்களின் பாரம்பரிய ஆடைகள், அணிகலன்கள், இசைக்கருவிகள் காண்போரை வியப்படைய செய்யும் வகையில் அமைந்திருந்தது. கல்வி உதவி தேவைப்படும் இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களின் வாரிசுகளுக்கு வருடந்தோறும் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்ய உள்ளதாக இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். அதன்படி 2024 ஆண்டுக்கான நிதியை ஐஸ்வர்யா சங்கத் தலைவர் ஆர் வி உதயகுமாரிடம் வழங்க, அவருடன் இணைந்து செயலாளர் பேரரசு, பொருளாளர் சரண், பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். முறையான வருமானம் இன்றி தவிக்கும் இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களின் குழந்தைகளுக்கு உதவ இந்த முன்னெடுப்பை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்துள்ளார். ஸ்ரீ படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஐஸ்வர்யா வை ராஜாவை, லால் சலாம் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். இந்த மாதிரி யூனியன் the smallest way possible to assistant directors and their families. ஏதாவது ஒரு குழந்தைக்கோ இல்லை ஏதாவது ஒரு அம்மாவையோ நான் சந்தோஷப்படுத்தினேன்னா I will feel very very happy at the end of the day. So this is a small contribution and I would like to do this every year, whatever I am doing, how much ever I can, by God's grace. நான் பண்ணுற சொந்த காசில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைடாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். சென்னை குரோம்பேட்டையில் கார் மீது மாநகர பேருந்து உரசிய விவகாரத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டக்கல்லூரி மாணவியான பிரதிபா ஷாலினி என்பவர் தனது கணவர் மற்றும் தம்பிகளுடன் காரில் சென்றுள்ளார். பேருந்து நிலையம் அருகே காரை நிறுத்தியிருந்தபோது அவ்வழியாக வந்த மாநகர பேருந்து கார் மீது உரசியுள்ளது.
இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சட்டக்கல்லூரி மாணவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற பிணையில் மாணவி விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் ஆபாசமாக பேசி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர் அசோக்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கனடாவில் மீனவர்களின் வலையில் சிக்கிக்கொண்ட திமிங்கலத்தை மீட்புக் குழுவினர் போராடி விடுவித்தனர். பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்பகுதியில் ஹம்பேக் வகையைச் சேர்ந்த திமிங்கலம் ஒன்று மீனவர்களின் வலையில் சிக்கிக்கொண்டு தவித்தது. தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் திமிங்கலம் மீது சிக்கியிருந்த வலைகளை போராடி அறுத்தனர். சுமார் 4 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்ற நிலையில் மீன் வலையில் சிக்கிய திமிங்கலம் விடுவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த திமிங்கலம் கடலில் உற்சாகத்துடன் தனது பயணத்தை தொடங்கியது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அதிக அளவில் காணப்படும் இந்த வகை கம்பேக் திமிங்கலங்கள் சுமார் 14 மீட்டர் வரையிலும் 45 டன் எடையுடன் வளரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபடவில்லை என கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் விமர்சித்துள்ளார். தெற்காசிய நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு போப் பிரான்சிஸ் வாட்டிகன் நகருக்கு புறப்பட்டார். விமான பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய போப் பிரான்சிஸ் ஹமாஸ் படைகளை அழிக்கிறோம் என்ற பெயரில் காசாவில் பள்ளிகளை குறிவைத்து குழந்தைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் தாக்குதல் அசிங்கமானது என தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக பேசிய போப் பிரான்சிஸ் அகதிகள் விவகாரம் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பாக ட்ரம்ப் கமலா ஹாரிஸும் முன்வைத்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். புலம்பெயர்ந்தோரை வரவேற்காதது ஒரு பாவம் என்றும் கருக்கலைப்பு என்பது கொலைபாதக செயல் என்றும் போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டார். நிக்கோபார் தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீவிஜயபுரம் என்று மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் காலனித்துவ முத்திரையில் இருந்து நாட்டை விடுவிக்க போர்ட் பிளேயர் என்ற பெயரை ஸ்ரீவிஜயபுரம் என்று மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய பெயர் காலனித்துவ மரபை கொண்டிருந்தாலும் ஸ்ரீவிஜயபுரம் நமது சுதந்திர போராட்டத்தில் அடைந்த வெற்றியையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவமான பங்கையும் குறிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இணையற்ற இடம் உண்டு என்று கூறியுள்ள அமித்ஷா, சோழ பேரரசின் கடற்படை தளமாக செயல்பட்ட தீவு பகுதி தற்போது நம் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய தளமாக விளங்குகிறது எனவும் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக போராடிய சாவர்கர் உள்ளிட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இடமும் இதுதான் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சேலத்தில் வறண்ட 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறும் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் விவசாயிகளின் 60 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றியதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியிலேயே 85% பணிகள் நிறைவுற்றதாகவும் திமுக அரசு ஆமை வேகத்தில் இந்த திட்டத்தை முடித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல, தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தான் நில எடுப்பு பணி இருக்குது, 10% இருக்குது. அதை நிறைவேற்றப்பட்டிருந்தா 100 ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம் வறண்ட ஏரிகளுக்கு. இருந்தாலும் இந்த அரசு வேகமா விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் பலிக்கின்ற திட்டம், அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு ஏற்றத்தாழ்வை கடைபிடிப்பதால் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 16வது நிதி ஆணையம் தொடர்பான மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு சிறப்பாக செயல்படும் போதிலும் நிதி ஆணையங்களால் தொடர்ச்சியாக தண்டிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். நிதி பகிர்வில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமநிலை கொண்ட பாதுகாப்பான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Its share in devolution has been reduced from 7.931% during the 9th Finance Commission to a mere 4.079% in the 15th Finance Commission. This continuous reduction has caused a loss of rupees 3.5 lakh crore to the state of Tamil Nadu, which is equal to 43% of our outstanding debt.
சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் 21 தங்கம் உட்பட 48 பதக்கங்களை பெற்ற இந்தியா முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. இந்திய தடகள சங்கம் மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கம் இணைந்து நடத்தும் 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. செப்டம்பர் 11 தொடங்கிய 3 நடைபெற்றது இந்த போட்டி. இந்த போட்டியில் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு என 7 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். மொத்தமாக 28 வகையான விளையாட்டுகளில் 210 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 3 நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பதக்கங்களை குவித்தது. 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை இந்தியா தன்வசப்படுத்தியது. மொத்தமாக இந்தியா 48 பதக்கங்களோடு முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றியது. முதலிடத்தை பிடித்த இந்திய அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது. 35 பதக்கங்களை பெற்ற இலங்கை அணி 2வது இடத்தையும், 3 பதக்கங்களை வென்ற வங்கதேசம் 3வது இடத்தையும் பிடித்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹோம் ஸ்டேட்ல வின் பண்ணிருக்கிறது இன்னும் ஹாப்பியா இருக்கு. ரொம்பவே இப்ப நிறைய உமன்ஸ் ரொம்ப இப்ப வந்து வெளில வராங்க. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் AFI எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. தமிழ்நாடு அசோசியேஷன், எல்லா அத்லட்டிக் அசோசியேஷன் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் நான் 6th படிக்கும் போது ஸ்கூல் RDSல நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க மெடல் பண்ணேன். அப்படியே ஆரம்பிச்சதுதான் ஜூனியர் ஸ்டேட், ஜூனியர் நேஷனல்ஸ், அப்புறம் ஏசியன்ஸ், வேர்ல்டு வரைக்கும் இப்ப நான் போயிட்டு வந்தேன். நானு என் அப்பா என் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன இவ்வளவு தூரம் வெளியே அனுப்புனதுக்கு. எந்த கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனா என் அப்பா அம்மா என்ன நம்பி என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்காங்க. மும்பை மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான 11வது ISL கால்பந்து தொடரின் முதல் போட்டி டிராவில் முடிவடைந்தது. 11வது ISL கால்பந்து தொடர் கொல்கத்தாவில் நேற்று தொடங்கியது. புதிதாக இணைந்துள்ள முகமைதன் ஸ்போர்ட்டிங் கிளப் உட்பட 13 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்கின்றன. நடப்பு சாம்பியனான மும்பை சிட்டி மற்றும் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான முதல் ஆட்டம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட்லேக் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 9வது மற்றும் 28வது நிமிடங்களில் கோல்களை அடித்து 2-0 என மோகன் பகான் அணி முன்னிலை பெற்றது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட மும்பை அணி 2ஆம் பாதியில் 2 கோல்களை அடித்து சமன் செய்தது. தமிழக பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டத்திற்கு வழங்கப்படும் ஆய்வறிக்கைகள் தரமானவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 2024 ஆண்டுக்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு பட்டியலில் சிறந்து விளங்கிய தமிழக கல்வி நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி 3வது முறையாக பாராட்டு விழா நடைபெறுவதை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு முறையும் வளர்ச்சியை காண முடிவதாக பாராட்டு தெரிவித்தார். முதுநிலை படிப்புகளை படிக்கும் மாணவர்களை போட்டித் தேர்வுகளை எழுத வைக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார். தமிழகத்தில் PhD பட்டம் பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நிலையில் அவர்களின் தரம் உயர்த்தப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். And here I would like to urge our institutions to take care that PhD quality must be excellent. And in general universities, not about, as far as professional universities are concerned, there are standards which you cannot just afford to compromise. You have to keep up. But our non-professional universities, which are general universities where you teach many subjects, there I would urge that you ensure that the quality of PhD improves, because presumption should not be falsified that a PhD holder is not worth it. Then that's not a good situation. சென்னையில் நடைபெற்ற Formula 4 கார் பந்தயம் மிகச் சிறப்பாக நடந்ததென்றும் ஏதேதோ குற்றஞ்சாட்டி அதை நிறுத்த முயன்றவர்கள் 2ஆம் டிக்கெட் கேட்டு அணுகியதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். Formula 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உழைத்த அதிகாரிகள் ஊழியர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அமைச்சர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். நிறைய பேர் பிளான் பண்ணாங்க.
இன்னும் சொல்ல போனா இந்த போட்டியை எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பாத்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகா நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்து. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் கூட, நம்மள சரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரெண்டு நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ள நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ள நாய்க்குட்டி முயல் குட்டி மான் குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும், இது கூட தெரியாத அடிபாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நினைச்சதை விட அதிகமான டிக்கெட் சேல்ஸ், அதாவது யார் இந்த கார் ரேஸ் நடத்தக்கூடாது எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க ரெண்டாவது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா, எங்களுக்கு பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் உலக சுற்றுலா பயணிகளின் கவனத்தை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நடவடிக்கைகளால் இந்தியாவிலேயே அதிக வெளிநாட்டு வெளி மாநில சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் மட்டும் 724,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சுமார் 18 கோடி உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் முயற்சியால் நடைபெற்ற ஃபார்முலா 4 பந்தயத்தை காண வெளிநாட்டில் இருந்து அதிகம் பேர் வந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ஒரு பக்கம் சீரான போக்குவரத்தும் மற்றொரு பக்கம் கார் பந்தயமும் நடைபெற்ற வீடியோக்கள் தமிழ்நாட்டின் திறனை பறைசாற்றியதாகவும் ராமச்சந்திரன் தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்த காரில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சென்னையைச் சேர்ந்த அபி நரசிம்மன் என்ற தேன் வியாபாரி கொலைக்காரன் பேட்டை என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறார். தேன் வியாபாரம் தொடர்பாக சேலம் மாவட்டம் மேட்டூர் சென்றுவிட்டு காரில் சென்னைக்கு திரும்பினார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பத்தூர் மாவட்டம் விலக்கல் நத்தம் அருகே பைனப்பள்ளி கூட்ரோட்டை கடந்தபோது காரில் திடீரென புகை வந்துள்ளது. இதனால் உடனடியாக அவர் காரை விட்டு இறங்கியுள்ளார். இதனிடையே காரில் மளமளவென தீ பரவியது. தகவலின் பேரில் அங்கு சென்ற நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினர் நெருப்பை அணைத்தனர். காருக்குள்ளே கட்டுக்கட்டாக 2,000 ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருந்தன. இது பற்றி காவல்துறையினர் கேட்டபோது படப்பிடிப்பில் பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகள் என்று நரசிம்மன் கூறியுள்ளார். எனினும் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டின் போலியை எதற்காக தயாரிக்க வேண்டும் என்ற கோணத்திலும் இதில் ஏதும் தவறான நோக்கம் இருக்கிறதா எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பண்ணை வீட்டில் போதை பார்ட்டி நடத்திய வழக்கில் தெலுங்கு நடிகை ஹேமா உட்பட 88 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிங்கேன அக்ரஹாராவில் உள்ள பண்ணை வீட்டில் கடந்த மே மாதம் பார்ட்டி நடைபெற்றது. இந்த பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி பெங்களூர் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது பார்ட்டியில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தெலுங்கு நடிகை ஹேமா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹேமா நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் பெங்களூரு நகர கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் நடிகை ஹேமா உட்பட 88 பேர் மீது காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். ஹேமா போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் பண்ணை வீட்டிலிருந்து போதை மாத்திரைகள் மற்றும் 6 கிலோ ஹைட்ரோ கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் புதிதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்ட அன்றே அதன் ஊழியர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டப்பட்ட சுங்கச்சாவடி பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில் முதல் நாளே சுங்கச்சாவடியில் இயந்திர பழுது ஏற்பட்டதால் வாகனங்கள் மணிக்கணக்கில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் வந்து வாகன ஓட்டிகளை சமாதானப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. கால்பந்து பயிற்சிக்கு சென்ற மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திரை இசை பாடகர் மனோவின் மகன்கள் தலைமறைவாக உள்ள நிலையில்
அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை தனிப்படையினர் ஆந்திராவுக்கு விரைந்துள்ளனர். சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கிருபாகரனும் அவரது 16 வயது நண்பரும் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இரவு வளசரவாக்கம் AKR நகரில் கால்பந்து சிகிச்சைக்காக பயிற்சிக்காக சென்றபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. திரைசை பாடகர் மனோவின் மகன்கள் ரஃபீக், சாகிர் உள்ளிட்ட சிலர்தான் தாக்கியதாக அவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். தாக்குதல் தொடர்பான வீடியோவையும் அவர்கள் அளித்தனர். இவற்றின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விக்னேஷ், தர்மா என்ற 2 பேரை கைது செய்தனர். மனோவின் மகன்களான ரஃபீக், சாகிர் ஆகியோரை தேடி வருகின்றனர். இருவரும் தலைமறைவான நிலையில் அவர்கள் ஆந்திராவுக்கு தப்பியதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறை தனிப்படையினர் ஆந்திரா விரைந்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழாவையொட்டி சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினம்தோறும் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விழாவின் 9வது நாளில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சி வைகை ஆற்றோரம் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் நடைபெற்றது. சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுடன் எழுந்தருள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் சிவபெருமான் போலவும் மன்னர் போலவும் வேடமணிந்து பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நடத்தி காட்டினர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிங்கப்பூரில் LED விளக்குகளால் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கண்காட்சி பார்வையாளர்களை மேசலிற்க வைத்தது. கனடாவைச் சேர்ந்தவர் அமைத்த இந்த பிரம்மாண்ட கண்காட்சியில் 2 கோடிக்கும் மேற்பட்ட LED விளக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் டைனோசர்ஸ், காடுகள், குளிர் பிரதேசம், மணல் திட்டுகள் உள்ளிட்ட பல தலைப்புகளின் கீழ் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இரவு பகலாக உழைத்து மக்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் இந்த கண்காட்சியை உருவாக்கியுள்ளனர். அர்ஜென்டினாவில் விமான நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அரசுடன் ஊதியம் தொடர்பான பிரச்சினை உள்ளதால் அர்ஜென்டினாவில் விமான நிலைய ஊழியர்கள் 24 மணி நேர போராட்டத்தை கையில் எடுத்தனர். இதனால் அர்ஜென்டினாவில் 319 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான சேவை பாதிப்பால் 37,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டனர். அரசு ஊதியத்தை விரைந்து உயர்த்த வேண்டும் என விமான நிலைய ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் மலைப்பாதையில் பேருந்து மற்றும் 2 லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பதியிலிருந்து பெங்களூருவுக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மற்றும் குப்பம் பகுதியிலிருந்து சித்தூருக்கு சென்று கொண்டிருந்த 2 லாரிகள் முக்கிலி மலைப்பாதையில் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 8 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் திருப்பதி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சித்தூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அம்மன் கோயில் திருவிழாவில் கோணியில் உடை தைத்து அணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் உள்ள அழகு வள்ளியம்மன் கோயிலில் ஆவணி மாத பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கோணியில் பேண்ட் மற்றும் சட்டை போன்று தைத்து பின்பு வைக்கோலை அதனுள் திணித்து அணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்ற போது கோணியில் உடை அணிந்திருந்த பக்தர்களும் உடன் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பழமையான ராம ஆஞ்சநேயர் கோயில் நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு பெண்கள் பவானி ஆற்றங்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக இளம் பெண்களின் ஆடல் பாடலுடன் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து வந்தனர். ச
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞரை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். பழனியில் 17 வயது கல்லூரி மாணவி ஒருவர் தனது காதலனுடன் பேருந்தில் சென்றதை முஜீப் ரஹ்மான் என்பவர் வீடியோ மற்றும் போட்டோ எடுத்துள்ளார். பின்னர் அந்த சிறுமி கல்வி நிலையத்திற்கு சென்றபோது அவரை வழிமறித்து காதல் விவகாரத்தை உனது தாயிடம் கூறிவிடுவேன் என கூறி காரில் ஏற்றிச் சென்று பாலியல் தொல்லை தந்துள்ளார். இதனை சிறுமி தனது போனில் ஆடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவியது. இந்நிலையில் சிறுமி நடந்த சம்பவங்களை குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நல அதிகாரி அளித்த புகாரின் பேரில் முஜீப் ரஹ்மானை போக்சோ சட்டத்தின் கீழ் மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இங்கு ஏற்கனவே இருந்த புனித ஆரோக்கிய மாத ஆலயத்தில் ஆண்டுதோறும் சிறப்பு வழிபாடுகள் தேர்பவனி நடைபெறுவது வழக்கம். விழாவின் போது மட்டும் சிறிய அளவிலான சிலைகளை வைத்து வழிபட்டு வந்தனர். அருகிலிருந்து அங்கன்வாடி அகற்றப்பட்டதால் அந்த இடமும் தற்போது காலியாக உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அந்த இடத்தில் இரவோடு இரவாக தற்காலிக தேவாலயம் அமைத்து ஆரோக்கிய மாதா சிலையை வைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து இந்து முன்னணியினர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததோடு உடனடியாக தேவாலயத்தை அகற்ற வேண்டும் என கூறி விநாயகர் சிலையுடன் அப்பகுதிக்கு சென்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தவே இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்து முன்னணியினர் கலைந்து சென்றனர். ஓணம் பண்டிகையொட்டி கல்லூரிகளில் கொண்டாட்டங்கள் களைகட்டின. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகாபலி மன்னன் வேடமிட்ட நபர் ஹெலிகாப்டரில் வந்திறங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தாராபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அத்தப்பு கோலமிட்டு செண்டை மேளங்களுடன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றிய குழு கூட்டத்தில் வாயில் பிளாஸ்டரி ஒட்டிக்கொண்டு திமுக கவுன்சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தின் மாதாந்திர கூட்டம் ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது தும்பிப்படி ரெட்டியூர் திமுக கவுன்சிலர் துரை வாயில் பிளாஸ்டரி ஒட்டிக்கொண்டும் கைகளை கட்டிக்கொண்டும் கூட்ட வளாக மையத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தனது வார்டில் கட்டி முடிக்கப்பட்ட 11 கட்டமைப்புகள் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவர் இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அரசின் பெயரை கெடுக்கும் வகையில் ஊராட்சி தலைவரும் அதிகாரிகளும் செயல்படுவதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் ஒன்றிய குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுரை உசிலம்பட்டி அருகே படப்பிடிப்பிற்காக சென்ற நடிகர்கள் சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கிய போன்றா தற்போது மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் நடிகர் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் தேனியில் படப்பிடிப்பு தொடங்கிய சூழலில் தற்போது பொன்ராமின் சொந்த ஊரான பூச்சிப்பட்டியில் அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்த உள்ளனர். இதற்காக அந்த கிராமத்திற்கு சென்ற சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமாருக்கு தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பெண்கள் கேப்டன் கேப்டன் என முழக்கமிட்டனர். இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. தலைநகர் நைபியோதோவில் 1000 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 3000 மேற்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் போராளி குழுக்களின் ஆதிக்கம் உள்ளதால் மீட்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஆசியாவில் இந்த ஆண்டு ஏற்பட்ட மிக வலிமையான புயலான யாக்கி புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக மியான்மரில் கனமழை பெய்தது.
வெனோம் தி லாஸ்ட் டான்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. டாம் ஹார்டி நடிப்பில் கெல்லி மார்சல் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படம் அடுத்த மாதம் 25ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளியாகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு வெளியான ஸ்பைடர்மேன் 3ஆம் பாகத்தில் வந்த வெனோம் கதாபாத்திரம் ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு வெளியான ஸ்பைடர்மேன் படங்களில் முக்கிய வில்லனாக வெனோம் பாத்திரம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த 2018ஆம் ஆண்டு ரூபன் ஃபிளீஷர் இயக்கத்தில் வெனோம் படம் வெளியானது. இதன் வெற்றியை தொடர்ந்து இதன் 2ஆம் பாகம் வெனோம் லெட் தேர் பி கார்னேஜ் என்ற பெயரில் வெளியானது. ஆண்டி சர்க்கஸ் இயக்கியிருந்த இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் பூங்கொத்து மற்றும் புத்தகம் வழங்கி வரவேற்றனர். விமான நிலையத்தில் கூடியிருந்த திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். 18 நிறுவனங்களுடன் சுமார் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக பல்கலைக்கழகங்களில் நிலவும் ஊதிய பாக்கி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தாா்.